programming அப்படின்றது பார்க்க போறோம் விகாஸ் என்ன படிக்கிற நீ 6th இவங்க ரெண்டு பேரும் 6th 6th ஸ்டாண்டர்ட் பாமிகாவும் 6th ஸ்டாண்டர்ட் தான் ஓகே சோ ஸ்டார்ட் பண்ணுவோம் கம்ப்யூட்டர்னா என்ன பண்ணனும்னு யாருக்கா தெரியுமா கம்ப்யூட்டர்னா என்ன இங்க என் கூட அகிலன்னு இருக்கான் அகிலன் 5th ஸ்டாண்டர்ட் இங்க ஜோட்ஸ்னான்னு ஒரு பேபி ஒன்னு இருக்குது அது வந்து 2nd ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் ஒரு எலக்ட்ரிக் மெஷினா சரி நீ என்ன சொல்ற பாமிக்கானால பேச முடியல அது ஏதாவது டைப் பண்ணி சொல்றதுனால ஓகே அகிலன் அகிலன் ஹலோ ஓகே ஒரு கால் வந்துருச்சு ஸோ நம்ம என்ன கேட்டுட்டு இருந்தோம்னா கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டோம் விகாஸ் எதுவுமே சொல்லல என்னென்ன மைக் கிட்ட வந்து சொல்லு ஃபோனோட யூசஸ் நம்ம எல்லாமே பண்ணலாம் ஃபோனோட யூஸ் எல்லாம் பண்ணலாம் கால் பண்ணலாமா கம்ப்யூட்டர் வச்சு சரி ஓகே சரி பாமிக்காவும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தேன்னா எலக்ட்ரானிக் மிஷின்ன்றாங்க நீ என்ன சொன்ன ஜோத்ஸ்னா வந்து எலக்ட்ரிக் மிஷின்னு சொன்னியா சரி எலக்ட்ரிக் மிஷின் எலக்ட்ரானிக் மிஷின் அப்புறம் லைக் ஃபோன் மாதிரி அது ஒரு டிவைஸு அகிலன் வந்து என்ன சொல்கிறான்னா எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்கிறான் இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் ஓகே எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லலாம் எலக்ட்ரானிக் மிஷின்னு சொல்லலாம் ஆனால் மிஷின்றது பொதுவாக மெக்கானிக்கல் டிவைசஸை குறிக்கிறனால இது இந்த வேர்டு டிவைஸ்ன்றது சூட்டபிளாக இருக்கும் எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் டிவி இப்போ எல்லாமே ஃபோனு கம்ப்யூட்டரு எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆனால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணும் கம்ப்யூட்டர் வந்து
உங்ககிட்ட ஒரு இன்புட் வாங்கி ஒரு அவுட்புட் கொடுக்கும் பேசிக்கலி அதான் கம்ப்யூட்டர் பண்ணுது புரியுதா எக்ஸாம்பிள் பென் டிரைவ் சரி இப்போ நான் சிசின்றது வந்து ஒரு இன்புட்டா இருக்கு ஓகே இப்போ நான் வந்து விகாஸ்க்கு அதை இன்புட்டா தரேன் சோ விகாஸ் வந்து எனக்கு எத்தனை சி இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்லணும் சொல்லு விகாஸ் ஆ எத்தனை சி இருக்குப்பா 2 2 ஓகே சோ விகாஸ் தான் இந்த இடத்துல கம்ப்யூட்டரா இருந்தார் விகாஸ்க்கு இன்புட் வந்து நான் இப்படி கொடுத்தேன் வந்து எனக்கு விகாஸ் கிட்ட இருந்து வந்துச்சு இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நான் விகாஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் கவுண்ட் த சி இதா பாமிகா கவுண்ட் த நம்பர் ஆஃப் சி அப்படினு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன நான் கொடுத்தேன் அங்கிள் ரொம்ப போறீங்க எனக்கு தெரியல ஆ இத குறைச்சிட்டேன் இப்போ தெரியதா ஆ சோ நம்ம பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டரும் இதே மாதிரி தான் நம்ம என்ன இன்புட் கொடுக்கறோமோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவுட்புட் தரும் புரியதா என்ன டவுட் அவுட்புட்னா இப்போ நான் வந்து இன்புட் வந்து கொடுக்குறேன் எத்தனை உனக்கு வந்து நிறைய சி தரேன் எக்கச்சக்கமாக தரேன் சி 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 சின்னு நிறைய பலூன்ஸ் தரேன் இதுக்கு பதிலாக பலூன் வச்சுக்கோ நிறைய பலூன் தரேன் நான் என்ன சொல்கிறேன் உங்ககிட்ட பலூன் எல்லாம் கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் நீ என்ன சொல்லுவ இதெல்லாம் சீலாம் ஒரு ஒரு சீயும் ஒரு ஒரு பலூன்னு நினைச்சுக்கோ இப்போ எத்தனை சி இருக்கு அதுதான் அவுட்புட் ஃபைவ்ன்றது தான் அவுட்புட் இப்போ தெரியுது அவுட்புட் எது இன்புட் எதுன்னு அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் காமிப்போம் இன்புட் வந்து கீபோர்டில் வாங்கிப்போம் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டரில் இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்லாம் படிச்சிங்களா இன்புட் டிவைஸ்னா கீபோர்டு மவுஸு அதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸு ஸ்பீக்கரும் ஒரு அவுட்புட் தான் இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல உங்களுக்கு இமேஜ் தெரியுது அதுவும் ஒரு அவுட்புட் டிவைஸ் தான் மானிட்டர் கரெக்ட் கீழே கட்டிட்டேன் அதான் மானிட்டர்னு சொல்கிறாங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க பாமிகா ஸோ இப்போ நம்ம இன்புட் டிவைஸ்லாம் என்னென்னு எழுதுவோம் அவுட்புட் டிவைஸில் பிரிண்டரும் வருது கரெக்ட் இன்புட் டிவைஸில் கீபோர்ட் மவுஸ் அவுட்புட்டில் என்னென்ன பார்த்தோம் மானிட்டர் ஸ்பீக்கர் மவுஸ் பிரிண்டர் பிளாட்டர் பிளாட்டர் ஸ்கேனர் வந்து இன்புட் டிவைஸில் வரும் இல்லையா ஏன்னா ஸ்கேனர் வந்து இமேஜை ஸ்கேன் பண்ணுது ஆமாம் சில ப்ரிண்டர் வந்து ஸ்கேனரும் பண்ணும் ஸோ அது வந்து போத் இன்புட் அவுட்புட் டிவைஸ் மாதிரி ஆமாம் ஜாய்ஸ்டிக் இங்கே விளையாடுற பசங்க எல்லாம் அந்த ஜாய்ஸ்டிக் சொல்லிடுவாங்க அதனால் இதெல்லாம் தான் இன்புட்டு அவுட்புட்டு ஸோ கம்ப்யூட்டரில் போயிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறது சரி தான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதுதான் மெயின் இல்லைன்னா டம்மியாக இருக்கும் கம்ப்யூட்டர் என்ன செய்யணும்னு சொல்லணும் இந்த 5 சியை படிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணணும் ஸோ இந்த 5 சியை வச்சு என்ன செய்யணும்னு சொல்லணும் இல்லைன்னா இந்த 5 சியை பார்த்துட்டு சும்மா தூங்கிடுன்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்புறம் ஒன்றுமே நடக்காது டம்மியாயிரும் கம்ப்யூட்டர் அதனால் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லணும் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் அந்த பாமிகா டைப் பண்ணாங்க ப்ராசஸ்
என்ன ப்ராசஸ் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க தான் கொடுக்கணும் கம்ப்யூட்டருக்கு அஞ்சு பலூனை வச்சுக்கிட்டு வெடிக்கணுமா கவுண்ட் பண்ணணுமா என்னன்னு சொன்னாதான் அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி வரும் புரியுதா இவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸே நம்ம என்ன படிக்க போகிறோன்றதே வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர் கூட எப்படி பேசுறது கம்ப்யூட்டரை எப்படி வேலை வாங்குறது அப்படின்றது தான் ப்ரோக்ராமிங் புரியுதா கம்ப்யூட்டரில் வந்து மெயின் ஒன்று இருக்குது உள்ளார அது பேர் என்ன யாராவது சொல்கிறீங்களா பார்ப்போம் ஆ சொல்லு சொல்லு நம்ம பிரெயின் மாதிரி சிபியு சிபியுன்னா என்னது பாமிக்கு அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க சிபியுன்னா என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க கண்ட்ரோல் பிராசஸ் வந்து கம்ப்யூட்டரோட பிரெயின் சிபியு இஸ் எ கம்ப்யூட்டர்ஸ் பிரெயின் அது சரி பா கண்ட்ரோல் பிராசஸ் யூனிட் எக்ஸ்பென்ஷன் கேக்குறேன் கண்ட்ரோல் பிராசஸ் யூனிட் கண்ட்ரோல் பிராசஸ் யூனிட் னு சொல்றான் அகிலன் பாமிக்கா டைப் பண்றாங்க என்ன டைப் பண்றாங்கன்னு பாப்போம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கரெக்ட் பண்ணிட்டாங்க அதுதான் கரெக்ட் புரியுதா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பாத்தீங்களா இந்த இடத்துல கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க இப்படி சொன்னா நல்லா இருக்குல்ல முக்கியமான எக்ஸ்பான்ஷன்லாம் இப்படிதான் சொல்லணும் ஓகே processing unit so நம்ம brain மாதிரி கம்ப்யூட்டருக்கு வந்து CPU இருக்குது அது அதுதான் வந்து நீங்க கொடுக்கிற இன்புட்டை வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணுது அந்த processing unit தான் வந்து execution unit அது அதை வந்து அவுட்புட்டில் காமிச்சா தானே உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் காமிக்கணும் இல்லை சவுண்டு வரணும் நீங்களாம் கேம்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த கேமில் சவுண்டு வரணும் இமேஜ் வரணும் பாயிண்ட்ஸ் வரணும் பாயிண்ட்ஸில் ஸ்கோர் வருதுல்ல இத்தனை பேரை அடித்தோம்னா அத்தனை ஸ்கோர் வருதுல்ல அது மாதிரி கவுண்ட் பண்ணுது பார்த்தீங்களா அதெல்லாம் சிபியு தான் பண்ணுது புரியுதா ஆனால் சிபியுக்கு எக்ஸிக்யூஷன் வந்து என்ன பண்ணணுன்ற நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலன்னா அது வந்து ஒரு டம்மி பீஸ் ஒன்றுமே தெரியாது மல்டி பிராசஸிங் யூனிட் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள டைமர் வச்சாலே ம் சரி அதெல்லாம் பொறுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் புரியுதா விகாஸ் பாமிக்காக ஓகே சரி நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போகிறோன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோக்ராமிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோக்ராமிங் வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன இப்போ கேளு ஏதோ டவுட் வந்துருச்சு அதுக்குள்ள சிபியு கிட்ட பேசுற லாங்குவேஜ்ல நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் என்ன லாங்குவேஜ் அது அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு வந்து நம்ம ஸ்கிராச்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங்கும் அப்புறம் பைத்தான்ன்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் நம்ம பார்க்கலாம் ஜாவா ஸ்கிரிப்டும் வேணா பார்க்கலாம் பாமிகா வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்படி சொல்றாங்க ஸோ மார்ஸ் கோடு வந்து அது வந்து ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் அது வந்து ரேடியோ கம்யூனிகேஷன்ல வரும் ஸோ ப்ரோக்ராமிங்னா என்ன இப்போ இவ்வளோ தூரம் சொன்னது தான் எப்படி சொல்லலாம் ப்ரோக்ராமிங்னா உங்களோட டெஃபினிஷன் என்ன இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் தான் ப்ரோக்ராமிங்னா சும்மா எனக்கு தெரிஞ்ச இதில் எழுதுறேன் கோடிங்கா ஓகே கெட்டிங் இன்புட் டெர்மினல் இல்லைன்னா எப்படி சொல்லலாம்னா set of instructions to get input process and produce an output
இப்படி சொல்லலாமா? இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், கொடுத்தாதான் அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு தான் இன்புட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி அண்ட் ப்ரொடியூஸ் அண்ட் அவுட்புட். ஓகேவா இந்த டெஃபினிஷன்? என்ன விகாஸ் புரியுதா? சரி, இப்ப நம்ம வந்து கிளாஸுக்கு போவோம். ப்ரோக்ராமிங் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் கொடுக்கலாம் கம்ப்யூட்டருக்கு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, கூகுள் ஹோம் பேஜ் போயிட்டேன். அங்கே போயிட்டு ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் அப்படின்னு போடுறேன். ஸ்க்ராட்சில் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு MIT.edu இருக்குது, அந்த லிங்க் போகிறேன். இதில் போயிட்டு கிரியேட்டுன்னு போடுறேன். ஓகே, கிரியேட்னா உருவாக்குறது. பர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு மார்க்ஸ் கிரியேட் பண்ணி கலர் சொன்னாங்க. சோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து இந்த சைடுல இருக்கு பாருங்க, கோட்னு இருக்கு பாருங்க, இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது வந்து உங்களோட அவுட்புட் வர ஸ்கிரீன். இந்த பூனை இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? ஒரு ஆரஞ்சு பூனை நிற்கிது பாருங்க, அதுதான் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, மூவ் 10 steps அப்படின்றத எடுத்து இங்கே போகிறேன். இது வந்து எனக்கு லிஸ்ட் ஆஃப் மோஷன் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இதை நான் எடுத்து யூஸ் பண்ணணும்னா, நான் இங்கே கிளிக் பண்ணி இங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்கே வந்து ரிலீஸ் பண்ணணும். இப்போ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். மூவ் சரி, இது டியூட்டோரியல். ஓகே, இது இடம் நல்லா இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அகிலன் க்ளோஸ் பண்ண சொன்னான். சரி, இப்போ மூவ் 10 steps அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரன் பண்ணணும்னா இந்த ஃப்ளாக் கோ இருக்கு பாருங்க, ரெட் பட்டன் வந்து ஸ்டாப்பு, ஸ்டார்ட்டு ஸ்டாப்புன்னு நினச்சிக்கோங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன போக மாட்டேங்குது, போடவே இல்லை. அந்த கோ பிளாக் அது கண்ட்ரோல் போங்க. அந்த ஸ்க்ரீனில் இருந்தது நம்ம ஏதோ க்ளோஸ் பண்ணோம்ல, திருப்பி ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, ஓகே, மூவ் ஏன் மூவே ஆக மாட்டேங்குது? இப்ப வந்து இத கொடுத்தோம்னா பாருங்க, 100 steps போயிட்டான். வெளியில போய் விழுந்துருவான். சும்மா தெரியாதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. எத்தனை
ஸ்டெப்ஸ் வைக்கிறா. சோ அகிலன் வந்து இத நோண்டிட்டு இருக்கான். இருக்குவா ஓகே இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் நான் எடுத்துடுறேன் என்ன வேணாம் இது வேணாம்னா இப்படி எடுத்துகிட்டு போய் இங்கே விட்டிங்கன்னா அப்படியே போய் ஆமாம் இது எடுத்துடலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் இப்போ இங்கே நிறைய மோஷன் லுக்ஸு சவுண்டு அது மாதிரி நிறைய இருக்குது கண்ட்ரோல் சென்சிங் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது வேரியபிள்ஸு மை பிளாக்ஸு நீங்களே சொந்தமாக பிளாக் பண்ணலாமா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லணுன்னா மூவ் அப்படின்றத நான் கொண்டு வரேன் மூவ்ன்றதை கொண்டு வந்து நான் இந்த கோ பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் எனக்கு ஒன்றுமே ஆகலை அதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மூவ் 10 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னேன் ஆனால் எப்போ மூவ் பண்ணணும்னு நான் சொல்லலை அதுக்கு தான் வந்து இங்கே ஈவெண்ட்ஸ்னு இருக்குது என்ன நடக்கும் போது அது மூவ் ஆகணும் அப்படின்றத சொல்லணும் ஸோ வென் கோ பட்டன் இஸ் கிளிக்டு அதுதான் அர்த்தம் இதுக்கு இதுதானே அந்த கோ பட்டன் இந்த ஃப்ளாக் இருக்குது பாருங்கள் இங்கேயும் ஃப்ளாக் இருக்குது ஸோ வென் ஃப்ளாக் இஸ் கிளிக்ட் மூவ் 10 ஸ்டெப்ஸ் அப்படி சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமா பாருங்கள் 10 ஸ்டெப்ஸ் மூவ் ஆயிடுச்சு திருப்பி ஸோ ஒவ்வொரு வாட்டியும் 10-10 மூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்கள் ஹலோ ஆ பாமிக்காவா ஆமாம் கேட்குதா ஆ எனக்கு கேட்குது ஓகே மைக் செட் பண்ணிட்டோம் சரி சரி புரியுதா ஆ புரியுது என்ன flag button is press move the cat 10 steps அப்படிதானே move the donkey 10 steps donkey ஆ cat ஆடாது cat okay so இதுதான் நம்ம பண்ண first program இதுதான் நம்மளோட நோட் பண்ணிடுவோம் first program என்ன பண்ணுச்சுனா when flag button is pressed move the cat 10 steps இப்படி இருக்கு அது இப்படி செய்ய முடியாது ஒரு தடவையும் கோடிங்னா நீங்க எழுதி தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேயா ஓகே சோ இதுல இருக்குறது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பரிமென்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க போய் இது ஃபுல்லி ஃப்ரீ வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வந்து கோடிங் பண்ணலாம் இது பாருங்க டர்ன்லாம் பண்ண வைக்கலாமா ஸோ இது அப்படியே நான் அது கீழே ஸ்டாக் பண்ணிக்கிட்டே வரலாம் ரொம்ப ஈஸி ப்ரோக்ராமிங் இது பாருங்கள் ஃபஸ்ட்டு 10 ஸ்டெப்ஸ் போவோம் அப்புறம் 15 டிகிரிஸ் டேர்ன் பண்ண போகுது 15 டிகிரிஸ்னா ஆங்கிள் 15 டிகிரிஸ் டேர்ன் பண்ணுது அதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா ஸோ பார்க்குறேன் 10 ஸ்டெப்ஸ் போயிட்டு பாருங்கள் அப்படியே திரும்புது பாருங்கள் அப்படியே 15 டிகிரியாக திரும்புது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்க போகுது அப்படியே தலைகிலா போயிட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு
சோ இப்ப நீங்களே ஒன்னு சொல்லுங்க என்ன பண்ணலாம் இதுல இருக்குறத வச்சு ஏதாவது ஜம்ப் பண்ண வைக்கலாமா ஆ ஜம்ப் பண்ண வைக்க ட்ரை பண்ணுமா சரி ஜம்ப்னா இங்க glide னு ஒன்னு இருக்கு ஓகே நான் இந்த turn வந்து எடுத்துறேன் ஓகே turn வேணா glide போடுறேன் glide வந்து 1 செகண்ட் னு இருக்கு என்ன செய்யணும் பாப்போம் ஆ வரும் சூப்பரா glide னா glide னா பறக்கிறது வேற மவுஸ் பாயிண்டர் எங்க வைக்கறோமோ அங்க வரும்மா இங்க மவுஸ் பாயிண்டர் இருக்கனால அங்க வருது random position அப்படி சொன்னீங்கன்னா அவனே ஒரு ரேண்டமான ஒரு இடத்துக்கு ஜம்ப் பண்றான் பாருங்க screen குள்ளார அழகா இருக்கா So glide வந்து 1 second னு சொல்லி இருக்கோம் நம்ம வந்து செகண்ட்ஸ் கூட இன்கிரீஸ் பண்ணலாம் ஒரு 5 செகண்ட்ஸ் போட்டு பாப்போமா போட்டுட்டு இங்க வந்து கோ பாருங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல வரா சரியா ஒவ்வொரு வாட்டியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சீக்வென்ஸா மேல இருந்து கீழ தான் எக்ஸிக்யூட் ஆகுது அது புரியுது இல்ல ஒவ்வொரு வாட்டியும் கிளிக் பண்ணும்போது 10 ஸ்டெப்ஸ் போறான் அதுக்கு அப்புறம் தான் glide பண்றான் இந்த ஆர்டர் புரியணும் 1 2 3 இதே ஆர்டர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம ஸ்டெப்ஸ் கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறேன் சோ என்ன நடக்குதுன்றது தெரியும் சோ ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன் 100 ஸ்டெப் போயிடு அப்புறம் glide பண்ணான் glide வந்து பழையபடி 1 செகண்டே வெச்சிரறேன் 100 ஸ்டெப் போயிடு 1 செகண்ட் அப்படியே பவுன்ஸ் ஆற மாதிரி இருக்கு பாருங்க ஓகேவா புரியதா இது சோ இதுல வச்சு நீங்க ஃபுல்லா எக்ஸ்பரிமென்ட் பண்ணனும் இதுல நீங்க தான் எனக்கு சொல்லி தர போறீங்க நான் சொல்றேன் இந்த பாருங்க இப் ஆன் எட்ஜ் வந்து பவுன்ஸ் எட்ஜ்க்கு போனா பவுன்ஸ் ஆற மாதிரியும் நம்ம எழுதலாமா சே ஹலோ சொல்லணுமா சரி ஹலோ சொல்லணும் ஓகே சோ இப்படி பண்ணா என்ன ஆகும்னா கிளிக் பண்ண உடனே 100 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகி glide ஆகி அப்புறம் ஹலோ சொல்ல போறான் இந்த பூனைக்குட்டி சொல்றானே நண்பா பாருங்க சொல்லிட்டான் சோ அவுட்புட் வந்து ஹலோ வந்துச்சா ஆ வந்துச்சு சோ இது எல்லாமே அவுட்புட் தான் இந்த மூவ் ஆனதும் அவுட்புட் தான் நமக்கு glide ஆனதும் அவுட்புட் தான் அப்ப அந்த எல்லோ 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 தான் நம்ம கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இது சொன்ன உடனே இதெல்லாம் நீ பண்ணனும் அப்படிங்கற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஆபரேட்டர்ஸ்னா என்னது ஆபரேட்டர்ஸ்னா அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி அது அவங்க பண்ணுங்க ஆபரேட்டர்ஸ் பண்ணுங்க ஒன்னு போடுங்க பூனைக்குட்டி பண்ணுங்க பூனைக்குட்டி பண்றானா இல்ல பூனைக்குட்டி பண்ண மாட்டா 4 plus 5 பூனைக்குட்டிக்கும் இதுக்கும் ரிலேஷன் இல்லை எக்ஸிக்யூட் பண்ண இது வந்து தனியா இருக்கு இது என்னன்றதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஓகே ஆபரேட்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் அப்ப அதே மாதிரி ஈவென்ட்ஸ்ல போய் வரதா அப்புறம் பாத்தீங்கன்னா ask what is your name and weight இது ட்ரை பண்ணி பாப்பமா சோ பூனைக்குட்டி என்ன பண்ணுனா இந்த ஈவென்ட் இந்த கோ பட்டன் கிளிக் பண்ணேனா 100 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகி பறந்து போய் ஹலோ சொல்லி அப்புறம் வாட் இஸ் யுவர் நேம் னு கேட்க போகுது ஓகே ஹலோ வாட் இஸ் யுவர் நேம் னு கேக்குது ஓகே குடுப்போமா சரி ஜோட்ஸ்னா அப்படின்னு கொடுப்போம் கொடுத்த உடனே ஒன்றும் போயிடுச்சு ஏன் போயிடுச்சு நம்ம வந்து ஆன்சர் அப்படின்றத கொடுக்கணும் ஓகே ஆன்சர் கொடுத்தா ஜோட்ஸ்னா ஏன்னா நம்ம அதை அவுட்புட் பண்ண சொல்லலை இல்லை அதனால அது தெரில என்ன பண்ணணும்னு ஸோ இப்போ பாருங்க ஹலோ வந்துருச்சா இப்போ கேட்குது இப்போ நான் வந்து விகாஸ் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டு விகாஸ்னு கொடுத்து என்டர் அமுக்கிறேன் அமுக்கினோன்னா ஆன்சர் விகாஸ்னு வந்துருச்சு புரியுதா இது மாதிரி நிறையா இருக்குது
ஃபுல்லா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுங்க. வேரியபிள் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரிபீட் பண்ணனும் 10 டைம்ஸ் அப்படினு வெச்சுக்கோங்க. ஓகே, நான் வாட் இஸ் யுவர் நேம் மட்டும் எடுத்துறேன் இப்ப வேணாம். ஏன்னா அது வெயிட் பண்ணோம் நம்ம கிட்ட இன்புட்காக. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மூணு செட்டை அப்படியே குரூப்பாக அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ரிப்பீட்டுக்குள்ளார வந்து போட்டுடுறேன். ஸோ கிளிக் பண்ணால் இந்த எல்லா வேலையும் 10 டைம்ஸ் திரும்ப திரும்ப பண்ணும். போட்டு விடுவோமா? பூனைக்கு பைத்தியமே பிடிச்சிடும். ஹலோ சொல்லுது பாருங்க, ரெண்டாவது வாட்டி சொல்லுது. ஹலோ, நான் எதுவுமே பண்ணல, இங்க இருந்து எடுத்துட்டேன். ஓகே பாருங்க, பாவம் அது டயர்டாயிருக்கு. இந்நேரம் கம்ப்யூட்டர் டயர்ட் ஆகும்ல, ஹீட் ஆகும்ல. ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லி அதுக்கு வாயே வலிக்க போகுது. ஸோ 10 டைம்ஸ் முடிஞ்சிட்டனால அது நின்றுச்சு, புரியுதா? இப்போ நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கற்றுக்கிட்டீங்க. எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றது, அப்புறம் எப்படி ஒரு டெசிஷனை பேஸ் பண்ணி இந்த பட்டன் கிளிக்குக்கு அப்புறம்தான் வந்து பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் ரிப்பீட் பண்ணுறது, ரிப்பீட் தான் வந்து ப்ரோக்ராமிங்கில் லூப்பிங்னு சொல்லுவாங்க. லூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லூப்பிங்லாம் கற்றுக்கிட்டீங்க. இதுதான் நம்ம வந்து பைத்தானில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து ஈஸி வே ஆஃப் லேர்னிங். ஸ்க்ராட்ச் வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆக்சுவல் ப்ரோக்ராம் எழுதணும் நம்ம, புரியுதா? இதே மாதிரி ஜாலியாக எழுதணும். ஸோ நான் இந்த லூப் எடுத்துடுறேன். காஸ்டியூம் வேணுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எங்கடா காஸ்டியூம் இருக்கு? இங்கே. ஓ, இதுவா? ஏ, இதுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் எதுனாலும் பெயிண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி போட்டு கொடுக்குமா? இது கண்ணாடி போட்டுக்கோங்க. ஆனால் இதுலலாம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க டைம். இதுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் எதுவும் நமக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை. இந்த இங்கே கண்ணாடி வந்துச்சு. ஆஹா, அது நீங்கள் அப்புறமா வீட்டில் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி காஸ்டியூமும் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் அதுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் சம்மந்தம் இல்லை. அதனால நீங்கள் அங்கே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது கோடு, அதில் தான் நீங்கள் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு இஃப் போட்டு எக்ஸ்பிளிசிட்டாக இஃப் தென் அப்படி போட்டு பார்ப்போமா? ஆ, ஸோ இதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இந்த இஃப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ட்ரை பண்ணி புரிஞ்சுச்சு. ஆப்ரேட்டர்ஸில் போய் இந்த மாதிரி சிம்பிள் எழுதாங்க, மாட்டி விட்டோம். ஆ, வெரி குட் வெரி குட், கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது என்ன சிம்பிள் சொல்லுவாங்க, எத்தனை சைடு இருக்கு? ஹெக்ஸாகன். ஆ, இந்த ஹெக்ஸாகன் வந்து இங்கே கரெக்டாக சேருது பாருங்கள். இங்கே ஒரு எம்டி ஹெக்ஸாகன் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை வந்து இங்கே போய் போகலாம். இங்கே எடுத்துகிட்டு போய் போடலாம். போடுவோமா? ஃபிட் ஆகுதான்னு பார்ப்போம். ஃபிட் ஆகுது. ஸோ இஃப் 5 கிரேட்டர் தேன் 50. 5 வந்து கிரேட்டர் தேன் 50யா? ஆமாவா? ஆமான்னு சொல்றது யாரு? ஏய், 5 கிரேட்டர் தேன் 50யா? இல்ல இல்ல, 55 கிரேட்டர் தேன் 50. ஸோ என்ன பண்ணுறோன்னா 5 கிரேட்டர் தேன் 50னா 100 ஸ்டெப்பு போகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணுவோம். என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. ஒன்றும் ஆகலை. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 5 கிரேட்டர் தேன் 50யாக இருந்தால் தான் தென் 300 ஸ்டெப்ஸ் சொன்னேன். ஆனால் 5 தான் கிரேட்டர் தேன் 50யாகவே இல்லையே.
அதனால அந்த கண்டிஷனுக்குள்ளார போகவே இல்லை, ட்ரூவே ஆகல அந்த கண்டிஷன். அதனால நம்ம பெரிய நம்பர் கொடுப்போம். இப்போ அகிலன் வந்து 100 கொடுப்போம் அப்படின்றான், 100 கொடுக்குறேன். இப்போ 100 கிரேட்டர் தென் 50-ஆ? ஆமா 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 தானே விகாஸ்? ஆமா அகில். இப்போ பார்ப்போம், பாருங்க மூவ் ஆகுறான். ஓகேவா? ரிவர்ஸ் வரணும்னா நீ அது மாதிரி ப்ரோக்ராம் எழுதி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அப்ப கொடுக்கல இது. அப்ப அப்படினா கோ டு எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது அது சும்மா அது ஒரு கோஆர்டினேட், அந்த லொகேஷனுக்கு போவோம் அப்படின்னு. ஸோ திரும்ப திரும்ப அதே லொகேஷனுக்கு போவோம். நான் ஆல்ரெடி வெளியில் போயிருக்கு, அதனால 100 ஸ்டெப்ஸ் அதனால போக முடியல. ஸோ அந்த ஏதோ பவுன்ஸ்ன்னு ஏதோ இருந்துச்சு. இருக்கனால ஓகே, இந்த கோஆர்டினேட்டே ரொம்ப வெளியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துடுறேன் பாருங்க. பவுன்ஸ் ஆகுறான், புரியுதா? ஸோ இஃப் கண்டிஷனில் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸும் கற்றுக்கிட்டோம் இன்னைக்கு. இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற நம்பருக்கு ரிலேஷன் எது பெருசு அப்படின்னு சொல்கிற ரிலேஷன். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வேறு ஆப்ரேட்டர் கூட கொடுத்து பார்க்கலாம். இது கொடுத்து பார்ப்போம், அது வந்து கிரேட்டர் தேன் 50-ஆ இருந்துச்சு. இப்போ நான் வந்து லெஸ் தேன் 50, இந்த சைடு எதுனாலும் மாற்றிக்கலாம் நீங்கள் வேணுங்கிறத. ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்தா கண்டிஷன் ட்ரூ ஆகும் விகாஸ் சொல்லு. 40. ஆ ஓகே, யார் சொன்னது? பௌமிகா. விகாஸ் என்ன செய்றான் விகாஸ்? ஹலோ. ஆ, இந்த இடத்துல என்ன கொடுத்தா ட்ரூ ஆகும் கண்டிஷன்? 30. ஓகே, 50-ஐ விட எது கம்மியா கொடுத்தாலும் ட்ரூ ஆகும். ஓகே, வர்க் ஆகுதா? சரி, இப்போ எனக்கு முக்கியமானது ஒன்று சொல்லுங்க. 50 கொடுத்தா என்ன ஆகும்? அதே நிக்கும். ஏன் நிக்கும்? ஏன்னா 50 சேம் தான், ஈக்குவல். ஆமாம், 50 இஸ் ஈக்குவல் டு 50. 50 வந்து லெஸ் தென் 50 கிடையாது, அதனால அந்த கண்டிஷனுக்குள்ளே போகாது. பாருங்க, கிளிக் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, புரியுதா? இப்ப இதை எடுத்துறேன், இதை எடுத்துட்டு இப்ப இஃப் எல்ஸ் போடுறேன். இது என்ன செய்யும்னா, இந்த கண்டிஷன் இஃப்ல கொடுத்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா எல்ஸ்குள்ள கொடுத்தது எக்ஸிக்யூட் ஆகும், புரியுதா? இஃப் ஃபால்ஸ்னா எல்ஸ்குள்ள போவோம், இஃப் ட்ரூனா இஃப்க்குள்ள வரும். ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட்டரை கால் பண்ணுங்க. இங்கே என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டு 50 கொடுப்போம். இப்போ 40 இங்கே என்ன மோஷன் கொடுப்போம்? அது போட்டுறீங்க, சிம்பிளாக கொடுப்போம். இஃப் எல்ஸ் தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அப்புறம் இங்கே வந்து டேர்ன் கொடுத்துருவோம், சரியா? சரி, இப்போ நான் இங்கே என்ன கொடுத்தா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்? 50 இது வந்து என்ன அர்த்தம்னா,
இங்கிலீஷில் எழுதணும்னா இஃப் 50 இஸ் ஈக்குவல் டு 50 தென் மூவ் 10 ஸ்டெப்ஸ் எல்ஸ் டர்ன் இன் டிகிரீஸ் இதுதான் இங்கிலீஷில் இருக்குது ஸோ ப்ரோக்ராமிங்கிறது எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் சாதாரணமாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் கூட நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுறோன்னு தான் அர்த்தம் அதனால் இதுக்கும் மேத்தமேட்டிக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க இது சாதாரண இங்கிலீஷ் தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இதுதான் இப்போ 50 இஸ் ஈக்குவல் டு 50 பார்க்குறோம் தென் மூவ் 10 ஸ்டெப்ஸ் எல்ஸ் டேர்ன் 15 டிகிரிஸ் ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா இப்போ இதை கொடுத்து பார்ப்போம் பாருங்கள் கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது எப்பயுமே ட்ரூவாக தான் இருக்குது ஏன்னா 50 இஸ் ஈக்குவல் டு 50 கரெக்டா அதனால எல்ஸ்குள்ளே போகவே இல்லாம அவன் எல்ஸ்குள்ளே போயிருந்தான்னா டேர்ன் ஆயிருப்பான் புரியுதா பாமிகா விகாஸ் ஸோ இப்போ நான் வந்து 40 கொடுக்க சொல்கிறேன் நான் எங்கேனாலும் பட்டி கொடுக்கலாம் இப்போ 40 கொடுக்குறேன் பாருங்க சுத்து சுத்துறான் பாவம் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது எல்லாம் இது நீங்கள் வந்து மெயினாக இந்த லாஜிக்கில் தான் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ப்ரோக்ராமிங் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சொல்லித்தரப்படுங்க நம்மளாக பிளாக் கிரியேட் பண்ணலாம் வேரியபிள்ஸ் வைக்கலாம் இந்த பாருங்கள் செட் வேரியபிள் மை வேரியபிள் அது மாதிரிலாம் வைக்கலாம் ஆமா அடிஷன்லாம் கூட பண்ணலாம் நம்மளே அது இத ஒரு அடிஷன் கீழ ஆபரேட்டர்ஸ் லைக் கொஞ்சம் கீழ போங்க மேல ரெண்டு கி இங்க மேல இத ஜாயின் ஆப்பிள் பனானானா என்னது சரி ஜாயின் ஆப்பிள் பனானானா என்னன்னு வேணுமா இது என்ன ஜாயின் ஆப்பிள் பனானானா ஆப்பிள் பனானா வந்து ஒரே ஸ்ட்ரிங்கா ஆட் ஆயிடுது அதான் நினைக்கிறேன் இது பாருங்க ஆப்பிள் பனானா அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஆரஞ்ச் அப்படி சொன்னேன்னா ஜாயின் பண்ணா ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணிடுது ஸோ சிம்பிளாக இருக்குல்ல ஆரஞ்ச் பனானாவை ஜாயின் பண்ண சொல்கிறேன் ஜாயின் ஆகும் இப்போ பாருங்க இந்த லென்த் ஆஃப் ஆப்பிள் ஆப்பிளோட லென்த் எவ்வளோ எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அதில் எத்தனை ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது ஃபைவ்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொல்லுது இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ப்ரோக்ராமிங் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி 5 சி கொடுத்தா கவுண்ட் பண்ணி சொல்லுன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் வந்து இது ஸோ இதை வந்து கொடுக்க போகிறேன் இந்த இடத்துல 5 சி இருக்குது ஓகே லென்த் கேட்குறேன் 5 சொல்லுது கரெக்டா ரெயின்போ அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்கிறேன் ரெயின்போவில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு கரெக்டாக சொல்லுதா ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க இது எல்லாத்தையும் உள்ள கூட இதுக்குள்ளே கொண்டு போகலாம் இந்த டெசிஷன் மேக்கிங்கில் டெசிஷன் மேக்கிங்னா இந்த இஃப்புக்குள்ள டெசிஷன் பார்க்குறோம்ல 50 இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்றது ஒரு கண்டிஷன் அதுதான் நம்ம செக் பண்ணுறோம் ஃபால்ஸ் கரெக்ட் ஃபால்ஸ்னா எல்ஸுக்கு போவோம் ட்ரூனா லுக்ஸுக்கு போவோம் லுக்ஸ் இஃப்க்கு போவோம் லுக்ஸ் எல்லாம் போனால் இது மாதிரி அதோட அது பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுலாம் சேஞ்ச் சைஸு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் ஆனால் நீங்கள் இது பண்ணும்போது
ஏதாவது இஃப் எல்ஸ் வச்சு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு லேர்னிங் நல்லா இருக்கும் இருக்கு பாருங்க ஃபாரெவர்னா கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒரு பெரிய லூப் இது ஸோ இதை நான் வந்து இப்படி எடுக்கிறேன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறேன் ஃபாரெவர் இது வந்து நம்ம ரிப்பீட் வந்து 10 டைம்ஸ் பார்த்தோம்ல ஃபாரெவர்னா லைஃப் லாங் என்ன பண்ணணும் சரி டர்ன் 50 டிகிரிஸ் அப்புறம் பாருங்க வெயிட் 1 செகண்ட் வேணா கொடுத்துடலாமா ஒரு ஒரு செகண்ட் வெயிட் பண்ணா நமக்கு நல்லா இருக்கும்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மூவ் ஆகுது போதுமா இப்ப ஸ்டார்ட் பண்றேன் பூனை என்ன வழி ஆக போகுதுன்னு பாருங்க பாருங்க கரெக்டா ஒரு ஒரு செகண்ட் கேப் விடுது பாருங்க பாருங்க இது கிளாக் மாதிரி வேலை செய்யுதா இங்க ஒருத்தன் சொல்றான் சோ டர்ன் 15 டிகிரிஸ் சொல்றோம் வெயிட் ஃபார் 1 செகண்ட் அண்ட் ரிபீட் எவ்வளவு தடவை ரிபீட் பண்ணோம் இது ஃபாரெவர் நம்ம எல்லாம் இப்ப போயிட்டு சாப்பிட்டு கூட வரலாம் பூனை சுத்திட்டே தான் இருக்கும் போய் தூங்கிட்டு வந்தாலும் பூனை அப்படியே சுத்தி பாவம் தலை சுத்தி போய் கிடக்கும் இதை ஸ்பீடா சுத்த வைக்க முடியுமா ஆ ஸ்பீடா சுத்தணும்னா இந்த பை இப்ப ஸ்டாப் பண்ணிக்கோ இந்த வெயிட் எடுத்து விட்டுருவோம் புரியுதா சுத்துதா ஸ்பீடா இது மாதிரி நீங்க பூனையை டான்ஸ் எல்லாம் ஆடவீங்க ஸோ ஒரு 15 டிகிரி டேர்ன் பண்ணோம் அப்புறம் இந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணோம் அப்புறம் அங்கேருந்து ஒரு 15 டிகிரி அப்படியே ஜம்ப் பண்ணி அப்புறம் பவுன்ஸ் ஆகணும் பால் தொட்டா ஆ மியூசிக் கூட கொடுங்க இப்போ பாருங்க சவுண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு இங்கே வந்து சவுண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா நம்ம வேற வெளியில இருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்னா ஸோ காஸ்டியூம் போடலாம் ஸோ இது மாதிரி நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க ஆனால் இந்த லாஜிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த கண்ட்ரோல் சொன்னேன் இல்லையா ரிப்பீட்டு ஃபாரெவரு அப்புறம் இஃப் தென் இஃப் எல்ஸு இதெல்லாம் கூட நீங்கள் எனக்கு சரி ரிப்பீட் என்ன என்ன நம்ம செஞ்சதை சேவ் பண்ண முடியுமா ஆ சேவ் பண்ணலாம் இந்த ஃபைலில் போயிட்டு சேவ் டு யுவர் கம்ப்யூட்டர் பண்ணலாம் நீங்கள் ஒரு சைன்இன் பண்ணி லாகின் கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம லோட் பண்ணிக்கலாம் எப்பனாலும் ஸோ இப்போ இவன் வந்து ரிப்பீட் அன்டில் அப்படின்னு சொல்கிறான் ரிப்பீட் அன்டில்னா என்ன ரிப்பீட் அன்டில்னா என்ன வேர்டு அது சொல்லிட்டே இருக்குது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஆனா ஃபாரெவர் கிடையாது அன்டில் இந்த கண்டிஷன் ரீச் ஆகிற வரைக்கும் அன்டில் இந்த கண்டிஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் கரெக்டா ஸோ ஏதாவது ஒரு கண்டிஷனும் போடணுமே இப்ப நம்ம ஸோ என்ன பண்ணலாம் 60.50 இதுக்கு வந்து நம்ம வேரியபிள்ஸ் எல்லாம் வச்சாதான் நமக்கு இதாகும் இது வேணா நெக்ஸ்ட் இதுல சொல்றேன் ஏன்னா வேரியபிள்ல நம்ம இன்க்ரிமெண்ட் எல்லாம் பண்ணோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் இது ஒர்க் அவுட் ஆகும் நாளைக்கும் கிளாஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஓகே ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் போர் அடிக்குதா இங்கே ஒருத்தவங்களுக்கு சரி நீங்களே எனக்கு ஒரு இஃப் எல்ஸ் பண்ணுங்க எப்படி பண்ணலாம் ஏதாவது ஒரு இது சொல்லுங்க என்ன பண்ண போறேன் போறேன்
கொஞ்சம் क्वेश्चंस கேட்டா தான் தெரியும் அவங்க எவ்வளவு புரிஞ்சிருக்காங்கன்னு. ஆ ஓகே. சரி அப்ப நான் வந்து கொஞ்சம் லேக் ரொம்ப லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான். ஆ. அண்ணா புரிஞ்சிக்கறானா இப்ப? அது கேட்டா தான் தெரியும் அவங்க எந்த அளவு புரிஞ்சிக்கானு. சரி. சரி இப்ப பூனையை வந்து நம்ம டான்ஸ் ஆட வைப்போம். ஓகே. என்ன பண்ணலாம் அப்ப அதுக்கு நீயே சொல்லு. நீ சொல்ற மாதிரி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறேன். நான் ரைட் பண்ணவேனா ஃபோன். அப்பே பேசு. கிட்டா சொல்லு. மோஷன் போய் மூவ் பண்ணுமா? முதல்ல விகார் சொல்லட்டுமா? மாலப் பாபா பாரு எவர் கொடுத்தா பாரு அவர் டான்ஸ் ஆடிட்டே இருப்பானே குளுங்க. என்ன விகாஸ் சொல்றியா? குடுத்துருக்கு பாரு அவர் டான்ஸ். விகாஸ் ஆ சொல்லுங்க கேர்ள். ஏய் நீ தான்டா சொல்லணும். என்ன பண்ணலாம்? டான்ஸ். நீ என்னென்னலாம் பார்த்த அதெல்லாம் சொல்லு. 50 டிகிரி டர்ன் பண்றது, லெஃப்ட் சைடு டர்ன் பண்றது, ரைட் சைடு டர்ன் பண்றது. மைக் கிட்ட வா. மைக் கிட்ட வந்து சொல்லு. 50 டிகிரி டர்ன் பண்றது, 50 டிகிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு டர்ன் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்லைட் பண்றது, ஜம்ப் பண்றது. ஆ ஓகே ஓகே வெரி குட். சரி இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் கேக்குறேன் உங்களை. யார் சொல்றீங்கன்னு பாப்போம். என்ன ப்ரோக்ராம்? ரைட் அ ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் மூவ் த கேட் turn 10 degrees move the cat for 10 steps ena evlo move pannonu na solnom la turn the cat for turn 15 degrees appra idha vande 10 times pannanum idha apdi repeat the step 1 and 2 for 10 times இதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. 1 and 2 ஆ? இதுதான் வந்து ஸ்டெப் 1, இது வந்து ஸ்டெப் 2. சோ இந்த ரெண்டு ஸ்டெப்பையும், அதாவது இது மேல இருக்கிற இது ரெண்டுத்தையும் 10 டைம்ஸ் ரிபீட் பண்ணனும். எப்படி பண்ணலாம்? Start the flag and press the button. Because நீ சொல்லு. Program question புரிஞ்சிருச்சா? விகாஸ் நீ இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆ இருக்காங்க. ஆ சொல்லு. பாக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த மூத கேப் டுட 10 ஸ்டெப்ஸ் இத வச்சுக்கலாம்ங்க. ஆ ஓகே அத பண்றேன். அப்ப டர்ன் 15 டிகிரிஸ் லெஃப்ட் னா ரைட் ஏதா கொடுக்கணும். ஓகே மூவ் 10 ஸ்டெப்ஸ் வச்சிட்டேன். அப்புறம் என்ன சொல்றேன்? லெஃப்ட் 15 டிகிரிஸ் டர்ன் 15 டிகிரிஸ். ஓகே ஆனா என்ன க்வெஸ்சன்ல தேர்ட் லைன் பார்த்தனா இது தேர்ட். ரிபீட் தி ஸ்டெப் 1 அண்ட் 2 ஃபார் 10 டைம்ஸ் னு இருக்கு. ரிபீட் 10 டைம்ஸ் கரணும். 10 டைம்ஸ் அங்க அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு அங்கு. எங்க இருக்கு? கண்ட்ரோலுக்கு போயிட்டேன்.
ஆண்டோ இங்க இருக்க ரிபீட் 10 டைம்ஸ் ரிபீட் 10 அப்பாடா சொல்லிட்டாங்கடா சோ ரிபீட் 10 டைம்ஸ் க்கு குள்ளர நான் தூக்கி போடணும் ஓகேவா புரியதா இது வந்து வெளியில இருந்துச்சுன்னு வெச்சுக்கோ ஒண்ணுமே இல்ல எதை ரிபீட் பண்ணனும்னு அதுக்கு சொல்லல நம்ம சோ இப்போ நீங்க பண்ணீங்கனா நீங்க தான் மேனுவலா பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரிபீட் ஆகுது ஆனா ஒண்ணுமே இல்ல எம்டியா இருக்கு அதனால என்ன பண்ணனும்னா ப்ராப்பரா இத எடுத்து இதுக்குள்ள ப்ளாக்ஸ் மாதிரி இதுக்குள்ள தூக்கி போடணும் அப்புறம் இதோட எடுத்து அதுவே 10 ஆகுமா அதுவே 10 டைம்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப பார் நான் கையை எடுத்துட்டேன் இப்ப கிளிக் பண்றேன் புரியதா இது அதுக்குள்ள போட்டா அதுவே பெருசாகுமா ஆ அதுவே பெருசாகும் ப்ளாக்ல அதுவே சோ நான் இப்ப 100 எடுத்துட்டேன் அதனால சுத்திட்டே இருக்கு சரி புரியதா இதோட கிளாஸ் போகுமா இன்னைக்கு நாளைக்கு பூனை டான்ஸ் ஆடும் லைட் எல்லாம் போட்டு ஆனா நீங்க எனக்கு ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்து காமிக்கணும் அதான் உங்களுக்கு ஹோம் ஒர்க் இந்த வெப்சைட் தெரியும் அப்புறம் இதுல சைன் இன் பண்ணணும் இங்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபைலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் எனக்கு நாளைக்கு நீங்கள் எல்லாம் போட்டு காமிங்க என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க இதில் வச்சு அப்படின்னு ஏன்னா நானும் உங்களோட இருந்து தான் இதை நான் கற்றுக்குறேன் ஓகேவா நான் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் தெரியுதோ தெரிஞ்சிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு பைத்தான் சொல்லி தருவேன் பைத்தான் ப்ரோக்ராமிங் அது பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப பெரிய ஆளா ஆயிருவீங்க முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதல ஆமா முதல்ல எனக்கு தெரியுமா அது அங்கிள் ஆ இப்ப நான் படிக்கிறது இது பைத்தான் இல்லையா இப்ப நீங்க படிச்சது வந்து பைத்தான் இல்ல இது வந்து அதுக்கு முதல் ஸ்டெப் புரோகிராமிங்னா என்ன அப்படின்றத நான் சொல்லி தரேன் பைத்தான் உங்களுக்கு காமிக்கணும்னா நான் காமிக்கிறேன் வாண்டா 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 பைத்தான் ப்ரோகிராமிங் வந்து இருக்கிற தொல்லையே தாங்க முடியலையா இங்க ஒருத்தவங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இருக்கிற தொல்லையே தாங்க முடியலையா இல்ல பைத்தான் வேறையான்னு கேக்குறாங்க இப்ப கம்ப்யூட்டர் இது கார்ட்டூனே பார்க்கலாமான்னு கேளு இதுதான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ஓகே இதெல்லாம் மறந்துடுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை பைத்தான் ப்ரோக்ராமில் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா பிரிண்ட்டுன்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி மூவுன்னு சொன்னீங்க மூவுன்னு சொன்னோன்னா பூனைக்குட்டி மூவ் ஆச்சுல அது மாதிரி இங்கே பிரிண்ட்டுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க டபுள் கோட்ஸ் அதுக்குள்ளார ஒரு வேர்டு அவங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ் கொடுக்குறாங்க இங்கே போய் ரன்னுன்னு கொடுக்குறாங்க அங்கே ஒரு க்ரீன் பட்டன் இருந்துச்சுல ஃப்ளாக் பட்டன் கோன்னு அதே மாதிரி இங்கே ரன்னு அவ்வளோதான் வித்தியாசம் ரன் பண்ணுறேன் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு ஸோ உங்களுக்கு அந்த பூனைக்குட்டிலாம் இதில் வராது இதை முதல்ல காமிச்சா நீங்கள் ஓடி போயிடுவீங்கல்ல அதனால தான் பூனைக்குட்டிலாம் காமிக்கிறது பூனைக்குட்டியெல்லாம் காமிச்சு உங்களுக்கு ப்ரோக்ராமிங்னா என்னன்றத புரிய வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு அமுக்குவோம் சரியா அமுக்கலாமா ஆ பாரு ஸோ இதுக்குள்ளார வந்து ஐ எம் அ கேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணால் என்ன வரும் என்ன வரும் ரன் பண்ணா பாமிக்கா எப்பயும் கோட் பிராக்கெட் கூட தான் வருமா ஆமா பிராக்கெட் போடணும் இங்க பிரிண்ட் போட்டா பிராக்கெட் போட்டே ஆகணும் இங்க ஏன் இது black ஆவே இருக்கு நேம் கேட்னு வரும் அது ஸ்கிரீன் கலர்லாம் மாத்திக்கலாம் காரணம் வேற மாத்தலாம் ஸ்கிரீன் கலர் டார்க்கா இருந்தா கண்ணுக்கு நல்லது என்ன பிரைட்டா அதை வச்சு நீங்க எல்லாம் போன் எல்லாம் பக்கத்துல வச்சு கண்ணல பாப்பீங்கல அப்படிலாம் பார்க்க கூடாது அப்படினா மாட ரெண்டாவது மோட்ல பாப்போம் சோ இங்க வந்து என்ன வரும் அவுட்புட் ரன் பண்ணா ஐ அம் எ கேட் அதுதான் வருமா
ஆமா ஐ அம் ஐ ஹலோ வேர்ல்ட் வராதா வராது வராது தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன கொடுக்கலாம் ஹலோ வேர்ல்ட் இல்லனா ஹலோ வேர்ல்ட் வந்து கண்டிஷன்ல இல்ல அது வெளியில இருக்கு அது பிரிண்ட் ஆயிடும் ஆனா இந்த if 40 greater than 50 ஆ இருந்தாதான் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் ஐ அம் எ கேட் னு பிரிண்ட் ஆகும் எல்ஸ் இல்லனா ஹலோ வேர்ல்ட் னு பிரிண்ட் ஆகும் ஏதோ ஒன்னு ஐ அம் நாட் எ கேட் அப்படினு இதாகும் அப்படி வேணா போட்டுக்கலாம் எல்ஸ் ஐ அம் எ பாபுஜி ஹென்ச்மேன் I am not a cat. அதே அங்க பண்ணத பைத்தானுக்கு கன்வெர்ட்டும் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு இப்ப என்ன ஆகும் ஹலோ வேர்ல்ட் ஐ அம் நாட் அ கேட் ஏனா 40 greater than 50 ஆ நீ சொல்லு இல்ல 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 அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் தானே இதுக்குள்ள போக முடியாது அதனால ஆமா அதனால எல்ஸ் குள்ள வரும் என்ன கண்டிஷன் இருக்கு greater than 50 ஆமா அப்போ இதுதானே ட்ரூ ஆகும் இது ட்ரூ ஆனா எது பிரிண்ட் ஆகும் ஐ அம் எ கேட் இப்போதான் இவங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரி இப்போ புரியுதா அவுட்புட் வந்துருச்சா ஹலோ வேர்ல்ட் ஐ அம் எ கேட் னு பாமிக்கா புரியுதா பாமிக்கா மாமி ஹலோ இப்போ புரிஞ்சதான்னு கேக்குறாங்க ஆம் புரியுது ஓகே சரி நான் இந்த இதையும் காப்பி பண்ணி பைத்தானோ நம்ம லைட்டா பாத்துட்டோம் இப்போ நீங்க கேட்டதனால இது வந்து நான் இங்க உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகே சோ நம்ம போர்டுல வச்சு சொல்லி தந்த மாதிரி சொல்லித்தந்து உங்களுக்கு நான் ஸ்கைப்லேயும் ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் அதை பார்த்து படித்து பண்ணி பார்க்கலாம் இந்த லிங்க்கும் வேணாலும் நான் தரேன் அந்த லிங்க் எங்கள் ஃபோன் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்டீங்களா ஸ்கைப்பில் அனுப்பியிருக்கேன் ஆ பைத்தான் பண்ணுறதுக்கும் அனுப்பிச்சிருக்கேன்
அப்புறம் அந்த ஸ்க்ராட்ச் பண்றதுக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அப்படியே அம்மா வந்துடுங்க. அதனால நீங்க ஸ்க்ராட்ச்ல நல்லா விளையாடுங்க. நல்லா ஜாலியா விளையாடுற மாதிரி படிங்க. அதுக்கு அப்புறமா பைத்தான்குள்ள போட்டு உங்களை அமுக்க அமுக்கு நம்புவோம். இல்ல முதல்ல நான் அந்த டிராயிங் வரைய போறேன் பூனை. ஆமா முதல்ல பூனை டிராயிங் வரையங்க நீங்க எல்லாம். ஆமா ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க முதல்ல பூனைக்கு டிராயிங் வரையங்க Dress மாட்டுங்க. அப்புறமா முடிஞ்சா படிங்க என்ன? என்ன பாமிகா படி ஹலோ முடிஞ்சா படிங்கன்னு சொல்றீங்க. படிக்கணும்னு சொன்னா நீங்க டிராயிங் வரையணும்ன்றீங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோ இதுல வந்து நிறைய எக்ஸ்பரிமெண்ட் பண்ணனும். ஓகேவா? பாமிகா ஓகேவா இது? ஆ ஓகே. இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம பைத்தானுக்கு சீக்கிரமா ஜம்ப் ஆகலாம். பைத்தானுக்கு ஜம்ப் ஆனா பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணலாம். நாளைக்கு நம்ம ஸ்க்ராட்ச் தான் பார்க்க போறோம். இந்த இது தான் பார்க்க போறோம். நாளைக்கு என்னன்னா நீங்க பண்ணதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம எக்ஸ்பரிமெண்ட் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நாங்க பண்ணதை எப்படி காமிக்கிறது உங்களுக்கு? இந்த இந்த ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிக்கிருவீங்க. ஓகே. சேவ் பண்ணிட்டு அந்த இதை வந்து எனக்கு அனுப்பி விடலாம். இந்த ஃபைல் மாதிரி இருக்கு. இந்த ஃபைல வந்து எனக்கு அனுப்பலாம். இல்லை நீங்க இப்படி பண்ணிட்டீங்க இதுதான் உங்க ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்கைப்ல அனுப்பலாம். ஒரு வீடியோவா எடுத்து வீடியோவா எடுத்து அனுப்பலாம். அப்படி அனுப்புனா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது அப்படியே இந்த இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதின இதுவும் இந்த விண்டோ அந்த இந்த அவுட்புட் வர விண்டோ இது இந்த ஏரியா மட்டும் ஒரு வீடியோ அப்படியே இந்த ஹரிசான்டலா வச்சு எடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே அப்ப நானும் எழுதணும். ஆமா நீயும் எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீகால் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இது எம்டியா இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் ஸ்கிரீன் போறேன். இப்படிதான் இருந்துச்சு ஸ்கிரீன். இதுல டியூட்டோரியல் இருக்கு இதுலயே. இல்ல இல்ல நான் கேக்குறது பிரவுசர் ஓபன் பண்ணதுல இருந்து. பிரவுசர் ஓபன் பண்றதுல இருந்தா? கூகுள். கூகுள் கூகுள்ல ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராமிங் அதுல இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் scratch.mit.edu இருக்குல? ஆமா அது கிளிக் பண்ணுங்க. அதுல போயிட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டா நல்லது. நான் டைரக்டா கிரியேட் போனேன். அங்க இருந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓ ஆமா ஆமா. இத பாக்குறதுனா பாருங்க. இல்லனா இத க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்கும். அப்புறம் அப்படியே மூவ் வந்து இங்க போட்டேன். அப்புறம் இதை கிளிக் பண்ணா ரன் ஆகாது. அதனால தான் நம்ம ஈவெண்ட்ஸ் போனோம். ஈவெண்ட்ல போயிட்டு when the flag is clicked அப்படின்றது போட்டோம். flag கிளிக் பண்றேன் மூவ் ஆகுது. ஓகே அப்ப இப்போ நான் ஒரே ஒரு டிராயிங் பண்றேன். சரி ஓகே வேற ஏதோ டவுட் இருக்கா? இல்ல. நாளைக்கு எனக்கு நாளைக்கு விகாஸ் பாமிகா அகிலன் ஜோச்சனா எல்லாரும் எனக்கு நிறைய குட்டி குட்டியா ப்ரோக்ராம் எழுதி காமிக்கணும். இந்த கேட் ஓடிடணும். அது மாதிரி நீங்க பண்ணணும். பயங்கரமா பண்ணணும். டான்ஸ் அது இதுன்னு ஜம்ப் சுத்து சுத்துன்னு சுத்த வைக்கணும். அதனால இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ பாருங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்தோம். ஈவெண்ட்ஸ்ல இது மட்டும்தான் பார்த்தோம். இதெல்லாம் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அப்புறம் மோஷன் கொஞ்சம் பார்த்தோம். நான் லேப்டாப்ல பாத்து எழுத போறேன். பாத்து இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா
நம்ம எந்த ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணலாம் பைத்தன் வச்சு அப்படின்றத சொல்றேன். ஓகே பைத்தானும் பார்த்தோம் இன்னைக்கு. பைத்தானுக்கும் எந்த இதுல போனும் அப்படின்னா கூகுள் போயிட்டு பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு போட்டேன். அதில் ஆன்லைன் ஜிடிபி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருது, அதை கிளிக் பண்ணேன். அந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் இது வந்து கமெண்ட் செக்ஷன், இந்த மூணு கோட்ஸ் போட்டிருக்கிறது. இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இது வெளியில் இருக்கிறது தான் அதுக்கு கொடுக்குற கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கே வந்து ரன்னுன்னு இருக்கும். அங்கே எப்படி க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளாக் இருந்துச்சோ அது மாதிரி இங்கே ரன்னுன்னு இருக்கும். இதை நான் ரன்னுன்னு தட்டினவுன்னா ஹலோ வேர்ல்டு இங்கே அவுட்புட் வருது. இதை வேணால் இப்படி இழுத்து இப்படி மேலே வச்சுக்கோங்க. இதில் எதுவும் பண்ணிங்கன்னாலும் இந்த போர்ஷனை எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஒன்று மட்டும் புரியலையா? என்ன புரியல? என்ன புரியல? பூனை இருக்கிற இடம் அந்த டார்க் கிரீன் அமுத்துங்க. டார்க் கிரீன் இதெல்லாம் இருக்குதுல்ல, அது ட்ரூவா ஃபால்ஸ்னு எனக்கு அது ஒண்ணு புரிய மாட்டேங்குது. இது ட்ரூவா ஃபால்ஸ்ன்றது ஒண்ணு இல்ல, இதெல்லாம் ஒரு பில்டிங் بلاக்ஸ் மாதிரி. இதுக்குள்ள இருக்குறது நம்ம தான் டிசைட் பண்ணோம். இது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மென்ட் பார்த்தோம் இல்லையா, இஃப் தென் னு. இதுக்குள்ள ஒரு எக்ஸெகன் இருக்கு பாரு. இந்த எக்ஸெகனும் ஃபிட் ஆகுதா? சோ இது போட்டால் தான் இதுக்கு அர்த்தமே வரும். இதை போட்டு இதை தூக்கி இதுக்குள்ளே போடணும். இங்கே என்ன கண்டிஷன் செக் பண்ணணுன்றத நீ தான் சொல்லணும். இங்கே நீ வந்து 90 கிரேட்டர் தென் 100ஆ? என்ன சொல்றோம்? சொல்றோம் ஆனா இல்லையே, அதனால போகாது. இப்ப பாத்து கிளிக் பண்ணி பாருங்க, போகாது, போவே போல. ஆனா ஜோஸ்னா என்ன சொன்னாங்கன்னா, இந்த பக்கம் பெரிய நம்பர் இருக்கு. இப்ப நான் 110 னு போடுறேன், இப்ப மூவ் ஆகும். இப்ப கண்டிஷன் ட்ரூ ஆகும். புரியுதா? புரிஞ்சுச்சா? இப்ப டவுட்லாம் சரி. ஓகே, டவுட் இல்லைன்னா அப்போ நம்ம கிளாஸ் இது பண்ணிக்கலாமா?